அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மிகவும் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் காலத்திலும் மிகவும் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் மிகவும் பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஹலீஃபாவுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. வறட்சியை போக்க அவர்கள் என்ன வழிமுறைகளை கையாண்டார்கள்? ஒரு ஆணும் ஹதீஸும் எங்களுக்கு எந்த வழிமுறையை சொல்லித் தருகிறது? கண்ணியமானவர்களே, அந்த வழிமுறைகளை பார்ப்பதற்கு முன்னதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தண்ணி இருக்கிறதே, நீர் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு அருக்கடை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தண்ணீர் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசியை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக நியமத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் கடலுக்குள்ளே செல்கின்றான், விண்வெளிக்கு செல்கின்றான், அந்த சந்தர்ப்பத்திலே அவன் ஆக்சிஜன் காற்று எடுத்துச் செல்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய பெருமதி அவருக்கு தெரியும். அவரை உயிர் வாழ வைப்பது அந்த காற்று தான், அவரை உயிர் வாழ வைப்பது அந்த ஆக்சிஜன் தான். கண்ணியமானவர்களே, இந்த தண்ணி சாதாரணமான ஒரு நியமத்தல்ல, சாதாரணமான ஒரு நியமத்தல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத். மனிதனுடைய உடம்பிலே அதிகமான பகுதிகள் இயங்குவதற்கு தண்ணி அவசியம். தண்ணி இல்லாமல் இந்த உடம்பு இயங்காது. அதனால மனிதனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனா தண்ணி இல்லாம 3-4 நாளைக்கு மேல இருக்கலாம். தண்ணியோடு சம்பந்தப்பட்டதாக அல்லாஹ் அந்த உடம்பு ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் தண்ணிகளை கொண்டு படைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இது சாதாரணமான ஒரு அருள் இல்லை. எந்த அளவென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரி, கெட்ட நடத்தையுள்ள ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்தால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சுவர்க்கம் அனுப்பினான். சுபஹானல்லாஹ். பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் சிறந்த அமலாக நீர் புகட்டுகின்ற பணி எடுத்திருக்கிறான். ஒரு வானிலை அல்லாஹ் பல வகையான தண்ணீரை பேசியிருக்கிறான். சுவர்க்கவாசலில் கொடுக்கின்ற தண்ணியை ஊற்றை பற்றி பேசியிருக்கிறான். ஒதுக்கக்கூடிய தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். மதுரமான தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். இறங்கக்கூடிய தண்ணீர், மலையுடைய தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். ஓடக்கூடிய ஆறுகள், குழாய்களுடைய தண்ணீரை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஹாஜிகளுக்கு நீர் ஊட்டக்கூடிய தண்ணியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இப்படி அல்லாஹ் 15க்கு மேற்பட்ட தண்ணி வகைகளை குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். தண்ணியுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய அருள் என்று நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான். அந்த அருள் சின்ன அருளாக இருந்தால், சாதாரணமான அருளாக இருந்தால் கேள்விகளுக்கு குறைவாக இருக்கும். அந்த அருள் பெரியதாக, அந்த அருள் விசாலமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கும் மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் நீர் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பெரிய ஒரு பாக்கியம். எங்களை வீட்டில் ஒரு கிணறு இருக்குதா, அல்லாஹ் தார ஊற்று, தண்ணி ஊறுதா கொடுங்க. அதை விட பெரிய இபாதத் இல்லை, மிகப்பெரிய நன்மை. வீட்டில் இருந்து கொண்டு நன்மையை தேடுறோம். வாய் பேச முடியாத நாய்க்கு கூட தண்ணி கொடுத்த பெண் அல்லாஹ் மன்னிச்சான் என்றால், அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய, அல்லாஹ்வை சுஜூது செய்து நெற்றிகள் எல்லாம் கருத்து போயிருக்கின்ற இந்த அடியான், இந்த அடியானுடைய வறட்சியை போக்க, இந்த அடியானுடைய கஷ்டத்தை போக்க யாராவது நீர் புகட்டினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புகளை கொடுப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் நிறைய பேர் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி கிணங்களை கட்டி போட்டார்கள். எங்களை விட்டு பிரிஞ்சு கபர்களை வாழ்கிறார்கள். அந்த கபராளிகளுடைய கூட அல்லாஹ் சுவர், அல்லாஹ் கபராளிகளை சுவரிக்கத்துக்குரிய கபூராளியாக கபூர் செய்யணும். குடிக்கக்கூடிய தண்ணீர், பாதிக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் கபூர்ல நன்மையை கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா
அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தா அதை கொடுங்க, தண்ணி எடுக்க விடாம யாரையும் தடுக்காதீங்க. சாதாரண ஒரு விஷயம் அல்ல இது, நன்மை, எங்களால இலகுவாக செய்யக்கூடிய ஒரு நன்மை. எனவே இதை முதலாவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, தண்ணீருடைய மகத்துவத்தை மனிதர் விளங்கிக் கொள்ள வேண்டியதற்காக வேண்டி ஐக்கிய நாடு சபையும் வருஷத்துல ஒரு நாள் மார்ச் 22 நாள் தண்ணீர் தினமாக அனுஷ்டிக்கு, தண்ணீர் தினமாக பிரகடனப்படுத்தியிருக்க. வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மனிதர்கள் தண்ணீருடைய பெருமதியை விளங்க வேண்டியதற்காக வேண்டி ஒரு நாளை தண்ணீருக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது பெருமதியானது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்க கூடாதா? இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து நீங்களா இறக்கிக் கொள்ளுவீர்கள் அல்லது நாங்களா இறக்கி தருகிறோம்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் சொல்லுகிறான், உப்பு நீராக இறக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணி மதுரமான சுத்தமான பாவிக்கிறதுக்கு ஏற்றமான தண்ணீர். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வானத்திலிருந்து இறக்கக்கூடிய தண்ணியை மா அந்தஹூரா, சுத்தமான மதுரமான தண்ணீராக இருக்கிறார். அந்த தண்ணீர் கிணத்துல வந்தா குடிக்கலாம், உப்பு நீர்ல வந்தா குளிக்கலாம், கால்ல ஊத்த காணுகள்ல வந்தா குடிக்கலாம். எனவே அல்லாஹ்வானத்தில் இறங்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராகத்தான் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் மூன்றா புரிச்சிருக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தை மூன்றாக புரிச்சிருக்கிறார். அதுல கண்ணியமானவர்களே, ஒரு பகுதி தரையால் சூழப்பட்ட பகுதி, இரண்டு பகுதிகள் நீரால் மூழ்கப்பட்ட பகுதி. கண்ணியமானவர்களே, இதில் தான் குடிப்பதற்குரிய தண்ணீரும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இறக்கக்கூடிய தண்ணீரை உப்பு நீராக ஆக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எனவே இதை நினைத்தாவது நீங்கள் பலவுலா தஸ்குரோன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? இறக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் இன்று வரைக்கும் இனி மேலையில் சுத்தமாகத்தான் இறக்கிக் கொண்டிருக்கிறான், இறக்குவான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல் இபாதத் சீராக இருக்கின்ற போது அல்லாஹ் இப்படித்தான் உதவியை தருவான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீர் பூமியில இறங்குது, பூமியில இறங்கினதுக்கு பின்னால் அந்த தண்ணி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் கீழே போகுது. குறிப்பிட்ட 20-30 அடிக்குள்ளதான் தண்ணி அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி ஆக கீழே போன அந்த தண்ணீரை ஊட்டெடுக்க செய்வது யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நலனியம் தோண்டுகிறோம், கிணறு தோண்டுகிறோம், ஆறு தோண்டுகிறோம், குளம் தோண்டுகின்றோம், இதற்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த தோண்டுகின்ற போது அதற்குள்ளே ஊற்று ஏற்படுகிறது. இந்த ஊற்றை வைத்திருப்பவன் அல்லாஹ். பெய்யக்கூடிய தண்ணீர் ஆக கீழே போனா எங்களால் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய தண்ணீரை அளவாகத்தான் இறக்குறான். இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் அளவாகத்தான் இறக்குறான். அளவு கடந்து இறக்கல, கொஞ்சமா இறக்கல, தூத்தல் தூரினா ஒன்றும் செய்யலாது. கிணமும் நிறையாது, ஆறு நிறையாது, ஒன்றும் செய்ய இயலாது. கூடுதலா மழை பெய்ஞ்சாலும் அதனாலையும் ஒண்ணு செய்யலாது. இந்த பூமி தாங்காது, எங்கட வீடு தாங்காது, எங்க ரோட்டு தாங்காது, இந்த சூழல் தாங்காது. தாங்கி பிடிக்கிற சக்தி இல்ல. ஒரு நாள் முழுக்க மழை பெய்ஞ்சா நாங்கள் வெள்ளத்துல மூழ்கிடுவோம். எங்களுக்கு தெரியும், கொழும்புல ஆக தாழ்ந்த பகுதி வெள்ளம் பிட்டு கொலனாவ பகுதி. கண்ணியமான அந்த பகுதியில் கூடுதலாக ஜும்மாவுக்கு போன என்ற வகையில தெரியும், நிறைய பள்ளிகள்ல கண்ணியமானவர்களே அண்ணி தாட்டியில சில பள்ளிகளையும் குத்துபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டான் கொழும்புல சாதாரணமா மாளிகாவத்தை கொழும்பு போன்ற பகுதிகளில் வெள்ளம் தான், கொலன்னாவ வெள்ளப்பிட்டு அந்த பகுதியில முழுமையான பகுதி தாட்டி இருக்கு. எங்கட முஸ்லீம்கள் இறந்து போனார்கள் அண்மையில், எங்களுக்கு தெரியும் வெள்ளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்கட பகுதியை கொஞ்சம் உயர்ந்த பகுதியா வச்சிருக்க.
இதற்கு நாம் எவ்வளவு சுஜூத் செய்தாலும் போதாது, எவ்வளவு சுஜூதில் இருந்தாலும் போதாது. எனவே கண்ணியமானவர்களே, சில பகுதியில் உள்ள மக்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு மழை பெய்தாலும் வீடெல்லாம் மூழ்கி கடை மூழ்கி வெளியே போகலாம். வாகனம் உள்ள பஸ் போக்குவரத்து இல்ல, பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு போய்கொள்ள அந்த அளவுக்கு சிரமம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தை அள்ளி தந்திருக்கிறான். இந்த நியமத்தை நினைச்சு அல்லாஹுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல பயங்கரமான ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். என்ன நடந்துச்சு? அந்த மக்கள் கிட்டத்தட்ட 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தஉவா கொடுத்தார்கள். 80 பேர் தான் அவருடைய தஉவாவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மார்க்க சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு வெள்ளம், தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டம் வந்துச்சு. இஸ்திகபாரம் செய்ய சொன்னாங்க. அதுக்கு பின்னால மழையை கொடுத்தான். கொடுத்த மழை கூடி போயிடுச்சு, தாங்க முடியல பூமி, வீடெல்லாம் தாண்டி இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, நபியை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபியை ஏற்றிந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்ட வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் ஹாலிக், இந்த படைப்புகள் எல்லாம் மஹ்லூக், அல்லாஹ்வுடைய படைப்பு தான் வானம், அல்லாஹ்வுடைய படைப்பு தான் பூமி, அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய அருள ஒன்றுதான் தண்ணீர். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுற மாதிரி தான் இயங்கும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வெள்ளம் மூழ்கின்ற போது அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான், என்னுடைய பூமி, பூமியே இந்த தண்ணீரை நீ விழுங்கிடு. அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான், போதும் மலையை நிறுத்திடு. அல்லாட வானம், அல்லாஹ் சொல்றான் மழை வேணாம் போதும். அல்லாட பூமி, அல்லாஹ் சொல்றான் பூமியே இருக்கிற தண்ணியை விழுங்கிடு போதும், இனி மழை தண்ணி வராது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாத்தான். தண்ணீர் வற்றி போனது, பாவிகளுடைய காரியங்கள் முடிந்து விட்டது. அவர்களை அல்லாஹ் அந்த தண்ணீரை கொண்டு அழித்து விட்டான். ஏற்றவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். ஜூதி என்ற மலையில நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அல்லாஹ் முட்டச் செய்து அந்த இடத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான். சொல்லிட்டு அல்லாஹ், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம் இவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை வரும் என்பதற்காக அல்லாஹ் முழு உலகத்தாருக்கும் இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, எனவே தண்ணி கூடினாலும் பிரச்சனை, தண்ணி இல்லாட்டியும் பிரச்சனை. இதெல்லாம் சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்கணுமா? நாங்க அல்லாஹோட தோற்போம், அல்லாஹோட எங்கட அமல நிறுக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமா அறக்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீரை குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் ஊற்ற வைத்திருக்கிறான். எனவே நாம் தொடர்ந்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கின்ற போது அல்லாஹ் இந்த அருளை இன்னும் அதிகமாக தருவான். அப்படி இல்லாவிட்டால் லூத் நபி அவர்களுடைய கூட்டத்துக்கு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை தெரியுமா? மேகமெல்லாம் கருத்து, மழை பெய்வதற்குரிய அடையாளம் தென்பட்டது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு அல்லாஹ் மழையைத்தான் இறக்கினான். அது என்ன மழை தெரியுமா? தண்ணீர் அல்ல, நெருப்பும் மழை. மேகம் கருத்தது, மழைதான் பொழியும் என்று எதிர்பார்த்தார்கள். மழை இல்ல, நெருப்பு மழை. அல்லாஹ்வை மறுத்தார்கள், சில தவறில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் இன்னும் தண்ணியை தான் வானத்தில் நிறை கொண்டிருக்கிறான். நான் கேள்விப்பட்ட சில பகுதிகளில் நெருப்பு மழையும் எங்களுடைய காலத்திலே பெய்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். சில பகுதியில் கடுமையான பனி, கடுமையான பனி, பனியால் இறந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அளவோடு அமைச்சிருக்கிறான். சூரியன் அல்லாஹ் அளவோடு அமைச்சிருக்கிறான். சூரியன் கொஞ்சம் பசக்க போனா, உயர போனா இந்த பூமி குளிர், பனி கட்டியாக நிறைஞ்சிடும். சூரியன் கொஞ்சம் பனிஞ்சிட்டா இந்த பூமி தாங்காது. இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் சூட்ட தாங்கிக்கொள்ள கடுமையான சூடாக இருக்கும்.
அதனால் அல்லாஹ் சூரியன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல சூரியன் நினைச்சிருக்கிறான். எனவே இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நியமத். நாங்க வெயில் வெயில் சொல்றோம், இதெல்லாம் எங்களுடைய சில காரணங்கள், எங்களுடைய அமல்களுடைய வித்தியாசங்களை கொண்டுதான் இந்த நிலைமைகள் எல்லாம் உண்டாக்குறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட தண்ணீருடைய பெருமையை விளங்கியிருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த தண்ணீரை அல்லாஹ்ட்ட இருந்து பெற்றுக் கொள்றதுக்கு வாட்டும் வறட்சியை போக்க இஸ்லாம் என்ன வழியை காட்டியிருக்கிறது, இதை நாங்க தேடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மிக கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. எல்லோருக்கும் தெரியும், பஞ்சத்துக்கு நிவாரணம் கேட்டு வந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களோட பாவங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வராம அப்படியே தடுத்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் பேசி முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதினார்கள். அந்த துவா ஓதினதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மழையை கொடுத்ததாக ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சார்கள், அல்லாஹும்ம கைஸ்னா, அல்லாஹும்ம கைஸ்னா, யா அல்லாஹ் மழையை பொழிய செய்வாயாக, மழையை பொழிய செய்வாயாக துவா கேட்டார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு துவா கேட்டார்கள், அல்லாஹும்ம ஸ்கி இபாத, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களுக்காக நீ மழையை பொழிய செய்வாயாக, ஒபஹா இமக்க உன்னுடைய மிருகங்களுக்காக, நீ படைத்த படைப்பினங்களுக்காக மழை இறக்குவாயாக என்று துவா செஞ்சார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த துவாக்களை அதிகமாக கேட்போம். அல்லாஹு தஆலா மிகவும் பெருமதியான ஒரு அருளாக இந்த தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே இந்த தண்ணீர் இல்லாத போது எங்களால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த அளவு தண்ணீர் இல்லாத போது நாங்கள் பாதிக்கப்படுகிறோம்.